ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணணுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை தான் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கவும் போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் அப்டேட்டோட நான் ரெசிபியாக ஆரம்பிக்கிறேங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரெசிபிக்கு போவோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நாங்கள் என்ன டைனிங் ஆர்டர் பண்ணோம், எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு. ஸோ மாற்றி அனுப்புனது அந்த விஷயமெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லியிருந்த மேற்கொண்டு, அனுப்பாதீங்கப்பா, எங்களுக்கு இதே பிடிச்சிருக்கு, நாங்கள் இதே வச்சுக்கிறோம் அப்படின்னோம். அவங்க கேட்கல, சார் நீங்கள் என்னதான் இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணாலும் எங்களோட ரூல்ஸ் படி வீட்டுக்கு அனுப்பின பிறகுதான் நீங்கள் ரிட்டனை போட்டு இது பண்ண முடியும்ட்டான். சரி, அவன் ரூல்ஸ் படி அவன் பண்ணட்டும், பார்த்துக்கலான்னு விட்டுட்டோங்க. ஸோ மேற்கொண்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இதுக்கு ஒரு சேரை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம் போன வாரம். ஃப்ரைடேவே வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ சாட்டர்டே தான் வந்து ரிலாக்ஸாக வந்து நாங்கள் செட் பண்ணோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சேர் தான் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் வாங்கி. ஸோ இந்த மாதிரி பட்டன் பட்டனாக இருக்கும், ஆனால் நல்லா ரிச்சாக இருக்குங்க. இந்த சேருக்கும் டேபிளுக்கும் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஒரு ரேட்டில் கிடைக்கும், 2 ஒரு ரேட்டில் கிடைக்கும். 2 போதுமானு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி 4 போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்போ தான் டைனிங்க்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதான் அந்த டைனிங் சேருங்க. இதுக்கு வந்து ஏதோ சொன்னார் அந்த பீச் கலர் அப்படின்னாரு. பட் இது வந்து நல்லா அமைஞ்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல அந்த டைனிங்கோட ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் இந்த டைனிங்கோட அப்டேட்டு. ஸோ இந்த டைனிங்கோட சேரு இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வச்சு தான் பண்ணி காமிக்க போகிறேன். கோல்டன் பாம்ஃப்ரெட்டு, நீங்கள் எனி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கிளீன் ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 ஐட்டத்தை வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் புழிஞ்சு விடணும். இந்த பக்கம்லாம் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பி விட்டுட்டு எகெயின் இங்கே கொஞ்சம் புழிஞ்சு விட்டுருங்க. ஓகேங்களா? புழிஞ்சு விட்டுட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வந்து உப்பை வந்து 2 பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா மேற்கொண்டு நம்ம ஒரு ஒரு பேஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் எல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை கிரில் பண்ணுறதுக்கு அதில் லைட்டாக உங்களுக்கு எல்லாம் சேரணும். லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடியது பெப்பர். நுணுக்கின பெப்பர் இருக்கும், அதை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் 2 பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இப்போது நம்ம வந்து என்ன சொல்லுது, லெமனு சால்ட்டு பெப்பர் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க, சும்மா அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். மேரினேட் பண்ண ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1/2 hour மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் அயன் கடாய் எடுத்து வச்சுருக்கேன், இதில் தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து பட்டரும் ஆயிலும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா பட்டர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இதாகிடும், உருகுன அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆயிரும். ஸோ கூடவே கொஞ்சமும் ஆயில் சேர்த்துக்கிறோம், ஜஸ்ட் அது வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஊற வச்ச ஃபிஷ்ஷை நல்லா இப்படி ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். நல்லா வந்து எண்ணெயை வந்து நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயும் அந்த பட்டரும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. ஸோ நல்லா வந்து பார்த்து பொறுமையாக திருப்பிடலாம். இன்னொரு சைடும் நல்லா வந்து அது குக் ஆகி வரட்டுங்க. இது
நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாங்கண்ணா. ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் திருப்பி திருப்பி விடணும். ஒரு 30 செகண்ட்ஸுக்கு திருப்பி விட்ட பிறகு, ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடணும். ஏன்னா கொஞ்சம் அது இதாக ஆகணும். டப்பு டப்புன்னு திருப்பி விட்டோம்னா அப்புறம் ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பி விடணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இதை எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த அளவு காணா போதும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ரோஸ்டான ஒரு ஃபார்ம் தெரியும். இந்த அளவு காணா போதும். ஏன்னா மேற்கொண்டு நம்ம அடுத்த ஸ்டெப்லேயும் மறுபடியும் வந்து ஒரு பேஸ் ஒன்று பண்ணி அதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால இந்த அளவுக்கு ரோஸ்டானா போதும். ஸோ ஒரு 3 வாட்டி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த பட்டரெல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து பிளேட்டில் வச்சுப்போம். ஸோ இது பார்க்குறதுக்கு பிளெயினாக தெரியும் உங்களுக்கு, பட் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் இதாகிடும், சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து கோகனட் மில்க் தான் தேவை, அதில் தான் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் கோகனட் மில்க்காக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய், என்னோடய ஃப்ராசன் துருவன தேங்காயில் 1 கப்புக்கு எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கு தின்னு எல்லாத்தையும் ஒன்றாவே நான் எடுத்து இப்படி கலந்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு திக்காக வரும், அடுத்தது தின்னாக வரும், ஒன்றாவே நான் ஒரு பவுலில் அளந்து வச்சுட்டேங்க. கிட்டத்தட்ட 1¼ பவுல் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி சாப் பண்ணது தேவைப்படும், கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ண. அப்புறம் பூண்டு தேவைப்படுங்க, நல்லா ஒரு 2-3 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா காரமாயிரும். அப்புறம் நம்ம அஞ்சல் பொட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸில் எல்லாத்துலேயுமே 1/4 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். இது எல்லா என்னோடைய மிளகாத்தூளில் தனியாவும் கலந்துருக்கும். ஸோ ஒட்டுக்கா சேர்த்து எல்லாம் 1/4 டீஸ்பூன். ஒரு இப்போ கடைசி ஸ்டெப்பு பண்ணக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண அதே பேனில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். ஸோ கொஞ்சமாக பட்டர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் இவ்வளோதாங்க, 1/4 டீஸ்பூனுக்கு பட்டர் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிறோம். சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துடலாங்க. இதை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டும் காமிக்க போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பதங்கிடுச்சு, இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஒன்று தான் சேர்க்குறேன், ஏன்னா மேற்கொண்டு நம்ம மற்ற ஸ்பைசஸும் லைட்டாக சேர்க்குறோம். ஸோ இது வந்து மைல்டாக இருக்கக்கூடிய ரெசிபி, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, காட்டாக போயிடக்கூடாது. சேர்த்து இதான பிறகு நம்ம தேங்காய் பாலை உள்ளே விட்டுறோம். ஸ்லோவில் வச்சு விடுங்க, நல்லா ஒரு வாட்டி இப்படி கலந்துட்டு விடுங்க. கலந்துட்டு மொத்தத்தையும் சேர்த்துறோம். வா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த லுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம அந்த பட்டர், ஆயில், பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் இது இதாகட்டுங்க, நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் 1/1 சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாங்க, நம்ம ஃபிஷ்ஷில் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த பேஸுக்கு தக்கனவாறு உப்பு சேர்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலுங்கிறதுனால ஸ்லோவில் வச்சே குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமுக்கே கொண்டு போவேன் நான். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சேர்த்துருக்கணும், அப்படியே மொத்தத்தையும் உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மசாலாவை நல்லா கம்பைன் பண்ணி விட்டுடலாங்க. ஜஸ்ட் 1 கொதி வரட்டுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தள தள தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன், மீடியமில் இருந்துச்சு ஃப்ளேமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக கொஞ்சம் திக் ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் தெரியும். இப்போ அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் கொஞ்சம் போயிருக்கும் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்துடலாங்க. நல்லா இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த தேங்காய் பாலை மேலே இப்படி போர் பண்ணி விடுங்க. இப்போது எகெயின் ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் தேங்காய் பாலோடு நல்லா வந்து மிங்கிள் ஆகட்டுங்க.
திறந்து பார்த்துடலாங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு மூடி வச்சேன். திறந்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைஸோட இதை நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தியோடு தொட்டுக்கலாங்க. ஏன்னா நான் டேஸ்ட்டு பார்த்த வகையில் சொல்கிறேன், அந்த என்ன சொல்கிறேன், அந்த தேங்காய் பாலை டேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த தேங்காய் பாலோட மைல்டு ஸ்வீட்னஸ்ஸு, நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதோடய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காரமாக இருக்காது, மைல்டாக இருக்கும் இந்த ரெசிபி. மைல்டான அந்த ஒரு காரம், அப்புறம் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா தேங்காய் பால் வந்து கொச்சு கொச்சு நல்லா வந்து திக்காயிருச்சு, அண்டு ஃபிஷ்ஷும் நல்லா தேங்காய் பாலில் இதாகிருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நல்லா வந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு. இனி ஃபிஷ் எப்படி தேங்காய் பாலோட மிங்கிளாக இருக்குங்கிறது உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். ஏன்னா அதில் தெரிஞ்சிடும் நமக்கு. உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேங்க. ஸோ ஒரே ஒரு ஃபிஷ்ஷு அந்த கோக்னட் கறியோடு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஃபிஷ்ஷு வந்து கோக்னட்டோட மிங்கிளாக இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா கறி ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஃபோக் வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் அந்தளவுக்கு முள் இருக்காது, வர மாட்டேங்குது. சாப்பிட்டு பார்த்தங்க, சூப்பராக இருக்குது. நல்லா அந்த தேங்காய் பாலோட விஷயம் எல்லாமே வந்து நல்லா ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கியிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.